கில்ஜி அரச வம்சம் கில்ஜி அரச வம்சம் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் கில்ஜி அரச வம்சத்துடைய முதல் அரசர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜியோடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் சரி இந்த ஜலாலுதீன் கில்ஜி எப்படி அரசனாகிறாரு அப்படின்னா பால்பன் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுல மரணம் அடைஞ்சிட்டாரு பால்பனுக்கு அப்புறமா அவருடைய மகனான கைக்கு பாத் வந்து பாத்தீங்கன்னா அரசர் ஆகுறாரு ஆனா கைக்கு பாத் வந்து திறமையற்றவராக இருந்ததுனால ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் படைய தளபதியாக பணியாற்றின மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார் இந்த அரச பிரதிநிதிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நயீப் அப்படின்னு சொல்கிறாங்க நயீப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரச பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம் இவருடைய வேலை என்ன அப்படின்னு பாருங்கள் முதல்ல அரச பிரதிநிதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கைக்குபாத் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா திறமையாற்ற இருக்கிறதுனால இப்போ ஜலாலுதீன் கில்ஜி வந்து அரச பிரதிநிதியாக செயல்படுறாரு எப்படி செயல்படுவார் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசன் இருக்கிறார் அரிய நிலை எதையாவது ஒன்று செயல்படுத்தணும் அப்படின்னா அரசரே போய் செயல்படுத்தணும் அப்படின்னா அரசர் போக மாட்டார் இந்த அரச பிரதிநிதி வந்து பார்த்தீங்கன்னா போவார் இவர் ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருனா சுல்தான் கைக்கு பேரால் அவர் நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்கிறாரு அரசர் என்ன சொல்றாரோ அதை போய் வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்வார் அப்படி இல்லாமல் அரசர் சொல்லாத விஷயங்களை அரசர் தான் சொன்னார் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கவங்கிட்ட சொல்லி அந்த வேலையை செய்ய வைக்கிறது அப்படி பார்த்தா அரசருடைய பேரால் இ கிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை ஆள்றாரு அதாவது செயலளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கீழ்ச்சி வந்து அரசனா இருக்காரு எஸ்ட் ஒரு பேரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அரசனா இருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரியணையில் மட்டும் உட்காந்துருப்பார் அவர் அரசன் ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எல்லா வேலையும் செய்வாங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லா வேலை வேலை செய்வாங்க அதான் சொல்கிறாங்க சுல்தான் கைக்கு பேரால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை ஆட்சி செஞ்சார் அதுக்கப்புறம் ஒரு நாளில் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட ஜலாலுதீன் கிழ்ச்சியால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டாரு ஏன் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து வெளியே வர மாட்டார் அரியணையிலேருந்து வெளியே வர மாட்டார் போது வெளியில் இருக்க எல்லாத்தையும் ஜலாலுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ஜலாலுதீன் கிழ்ச்சியால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டார் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டார் அதுக்கப்புறமா ஜாலாலுதீன் வந்து பாத்தீங்கன்னா முறையா அரியணை ஏறினாரு அவரிலிருந்து கில்ஜி வம்சம் அதாவது ஜலாதீன் ஜலாலுதீன் கில்ஜியிலிருந்து கில்ஜி வம்சத்துடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது சரிங்களா அதோட அடிமை வம்சத்துடைய ஆட்சி வந்து முடிஞ்சு கில்ஜி வம்சத்தோடைய ஆட்சி வந்து தொடங்குது ஏன் அப்படின்னா இப்போது ஜலாலுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு பார்த்துக்கிட்டே ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார் இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஆனால் அவர் என்ன சொல்வார் அதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் இவராக வந்து எதையாவது செயல்படுத்தினாலும் இவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்க வேண்டியது வேண்டியதிருக்கும் எதுக்கு நான் இவங்ககிட்ட வந்து கேட்டு கேட்டு பண்ணிகிட்ருக்கணும் இவன் நான் வந்து கம்மு போட்டு தெளிட்டு நம்மளே அரசராகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜலாலுதீன் கிழ்ச்சி என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு அதிகாரியை வந்து அனுப்பி கைக்கு பார்த்து வந்து கொண்டுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசர் ஆயிட்டாரு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கில்ஜி அரச வம்சம் ஆரம்பமாகுது எப்போன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுல இருந்து ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுல பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தினது யார் அப்படின்னா காராவோடைய ஆளுநரான அலாளுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பேற்று அந்த படையெடுப்புகள்லாம் நடத்தியிருக்காரு அதாவது ஜலாலுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படையெடுப்புகளை வந்து மேற்கொண்டிருக்காரு ஆனால் பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தினது யாருன்னா காராவின் ஆளுநரான அலாளுதீன் அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீனோட பிற உடன் பிறந்தவருடைய மகனாவார் அதாவது என்னென்னா இவருடைய ஜலாலுதீன் கில்ஜியோடைய உடன் பிறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அண்ணனா இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் சரிங்களா அவங்களுடைய மகன் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவரு இவருடைய முக்கிய படையெடுப்பு எதுன்னு அலாவுதீன் கில்ஜியோட முக்கிய படையெடுப்பு தக்கான அரசான தேவகிரிக்கு எதிரான எதிராக மேற்கொண்டது தான் இவருடைய முக்கிய படையெடுப்பா சொல்றாங்க ஏன் வந்து தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்ட படையெடுப்பை முக்கிய படையெடுப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா அலாவுதீனோடையது அலாவுதீன் என்ன பண்ணார் அப்படின்னா தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரன் வந்து தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அந்த நகரை கொள்ளையடிச்சு பெருஞ்செல்வத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா திரும்புறாரு ஏன் இதை முக்கிய படையெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் தோக்கடிச்சாரு தோக்கடித்து என்ன பண்ணுறாரா செல்வத்தோட வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வராரு இப்போ அந்த பெரும் செல்வத்தோட திரும்பி வராரு வந்து யாருக்கிட்ட வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி நான் இங்கே படையெடுத்தேன் இந்த இங்கே படையெடுத்ததுனால இவ்வளவு பெரும் செல்வம் கிடைச்சிருக்குன்னு அலாவுதீன் கில்ஜி வந்து ஜலாலுதீன் கில்ஜி கிட்ட தான் போய் ரிப்போர்ட் பண்ணணும் எல்லா நகையும் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவர் தானே வந்து அரசன் இவர் என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி பெருஞ்செல்வத்தோட அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா திரும்புறாரு திரும்பி என்ன பண்ணுறாரு நடுவிலே அப்படின்னா அந்த செல்வத்தை எல்லாம் முக்கிய பிரபுக்களுக்கும் படை தளபதிகளுக்கும் கையூட்டமாக கையூட்டாக கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தார் கையூட்டாக கொடுத்து தன் பக்கம் ஈர்த்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த பெருஞ்செல்வத்தை வந்து அந்த தேவகிரி அதை தேவகிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து போர் செஞ்சு அந்த யா ராமச்சந்திரன் யாதவரசர் ராமச்சந்திரன் வந்து தோக்கறதுக்கு அப்புறமா அந்த பெருஞ்செல்வத்தை எடுத்துக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் நிறுத்தி அந்த முக்கிய பிரபுகளுக்கும் படைத்தளபதிகளுக்கும் கையில் வந்து கொடுக்குறாரு இந்தாங்க இவ்வளோ செல்வத்தை வந்து நம்ம கொள்ளையடிச்சிருக்கோம் இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு அந்த பிரபுக்களுக்கும் படைத்தளபதிகளுக்கும் ஒரு நாடு இருந்தது அப்படின்னா அந்த நாட்டை ஆட்சி செய்கிறது வேணால் வந்து வந்து இருக்கலாம் அரசர் வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனா அதை யார் செய்வாங்கன்னா அந்த பிரபுக்களும் அந்த படை தளபதிகளும் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க அந்த நாட்டை ஆள்றது அரசனா இருக்கலாம் ஆனா அதை செயல்படுத்துறது இந்த பிரபுக்களும் அந்த படை தளபதி தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே செய்வாங்க இப்போ அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருஞ்செல்வத்தை எல்லாத்துக்குமே கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்து அவர் பக்கம் ஈர்த்துட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறமா ஜலாலுதீனை வஞ்சகமாக கொலை செஞ்சாரு அலாவுதீன் அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தன்னை டெல்லியின் சுல்தானாக அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சுக்கிட்டாரு அதாவது இப்போது ஒரு அரசன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரசவைன்னு எடுத்துக்கோங்க அந்த அரசன் அரசவையில் உட்காந்துருக்காரு கீழே அமைச்சர்கள் மந்திரிகள்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல பிரபுக்கள் படை தளபதிகள் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாங்க செயல்படுத்துறது சரிங்களா அப்போ செயல்படுத்துகிறவன் மாற்றி வேற ஒருத்தருக்கு விசுவாசமாக இருந்தான்னா அரசனுடைய போஸ்டிங் காலியாக இருமா அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாசம் குறைஞ்சி அலாவுதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் அதிகமாகிடுச்சு ஏன் அந்த பெருஞ்செல்வத்தை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தனால அலாவுதீனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஜலாலுதீன் அலாவுதீன் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சகமாக கொலை செஞ்சிடறாரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறில் தன்னை டெல்லியின் சுல்தானாக அலாவுதீன் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சுக்கிட்டாரு அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜியோடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் இவருக்கு முன்னாடி ஜலாலுதீன் கில்ஜி தான் அரசனாக இருந்தார் அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி எப்படி அரசன் ஆகிறாரு அப்படின்னா இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காராவுடைய ஆளுநராக இருந்திருக்காரு இவர் வந்து ஜலாலுதீனுடைய உடன் பிறந்தவருடைய மகன் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் இந்த அலாவுதீன் கில்ஜியோடைய படையெடுப்பு அதாவது ஜலாலுதீன் னா இருந்தப்போம் ஜலாளுதீன் அரசனாக இருந்தப்போ இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக ஒரு போரை வந்து மேற்கொள்கிறாரு மேற்கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த தேவகிரி யாதவ அரசரான ராமச்சந்திரனை வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கிறாரு தோற்கடித்து அந்த நகரத்தை வந்து கொள்ளையடிக்கிறாரு கொள்ளையடித்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் ஜலாளுதீன் கில்ஜி கிட்ட தான் வந்து சொல்லணும் இது மாதிரி நான் இந்த யாதவ அரசரான ராமச்சந்திரனை வந்து தோக்கடிச்சிட்டேன் தோக்கடித்த பிறகு அந்த நாட்டில் இவ்வளவு செல்வங்கள்லாம் கிடைக்கிது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜி அரசரான ஜலாலுதீன் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்புறம் என்னென்ன செல்வத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாரோ எல்லாத்தையும் ஜலாலுதீன்கிட்ட தான் கொடுக்கணும் ஆனால் இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த முக்கியமான பிரபுக்கள் படை தளபதிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா நம்ம சொல்கிறோம்ல அமைச்சர் மந்திரி இந்த மாதிரி சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவங்க இதில் இந்த பிரபுக்கள் படை தளபதிகள் முக்கியமானவங்க இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட அந்த செல்வத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்றாரு வழியிலேயே பிரித்து கொடுத்த பிறகு அந்த பிரபுக்களும் தளபதிகளும் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அலாவுதீன் கில்ஜி நீதிநீதி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என்னதான் ஒரு அரசன் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து செய்ய சொல்கிறாரு அப்படி ஒரு வேலையை செய்ய சொன்னால் யார் செய்வாங்க அப்படின்னா அந்த பிரபுக்களும் அந்த படை தளபதியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க இப்போது இந்த அலாவுதீன் கில்ஜி அந்த பிரபுக்களையும் படை தளபதிகளையும் அவர் பக்கம் இழுத்துட்டார் அந்த செல்வத்தை எல்லாம் கொடுத்து அவர் பக்கம் இழுத்துட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசருடைய பதவி என்னாகும் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவர் சொல்கிறத செஞ்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசன் இப்போ இவருக்கு கீழே யாருமே இல்லை சப்போர்ட்டே இல்லை அப்படிங்கும்போது அவர் அந்த அரியணையில் உட்காந்தாலும் சரி உட்கார சரி எல்லா ஒன்று தான் சரிங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவரையும் பிடிங்கிட்டார் ஏன்னால் இந்த முக்கிய பிரபுக்களும் படைத்தளபதிகளும் அலாவுதீன் கில்ஜிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி ஜலாவுது ஜலாவுதீன் கில்ஜியை வஞ்சகமாக கொலை செய்கிறாரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவரை டெல்லியுடைய சுல்தானா அறிவிச்சுக்கிட்டார் அறிவிச்சு ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் எப்படி ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படின்னு பாருங்கள் அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைந்து ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்துறாரு எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு பாருங்க பஞ்சாப்பில் மங்கோலியர்களுக்கு எதிராக ராஜஸ்தானிற்கும் குஜராத்திற்கும் எதிராக என அலாவுதி அலாவுதீனுடைய படையெடுப்புகள் ரொம்பவும் பாராட்டுக்குரியது இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு பகுதியை சார்ந்தது பஞ்சாபின் மங்கோலியர்களுக்கு எதிராகவும் ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் எதிராக இந்த அலாலுதீனுடைய படையெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இங்கே எல்லாத்தையும் வலுப்படுத்திட்டார் இல்லைங்களா வடப்பகுதியை வந்து வலுப்படுத்திட்டார் தனது பாது தன தனது வட எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கொண்டு செய்து கொண்ட பின்னர் அலாலுதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலைமை தளபதி மாலி கபூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படையெடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு சரிங்களா ஒரு ஆர்டர் கொடுத்து அனுப்புகிறாரு யாருக்கு தலைமை தளபதி மாலி கபூருக்கு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆணையை பிறப்பித்து அனுப்புகிறாரு சரிங்களா தளபதி மாலி கபூரை எங்கே தென் தெக்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாலிகப்பூர் வந்து படையெடுத்து போறாரு யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அடிப்படுகிறாங்க அப்படின்னு பாருங்க தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள் சரிங்களா தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள் துவார சமுத்திரத்தின் கொய்சாளர்கள் வாரங்கள் காக்கத்தியர்கள் மதுரை பாண்டியர்கள் ஆகிய அனைவரும் அலாவுதீனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர் இந்த மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னா என்ன இப்போ ஒருத்தர் வந்து படை படையெடுத்து வராங்க அப்படி அவங்க படையெடுத்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து நம்ம போரிட்டு ஜெயிக்க முடியாது அப்படியே போரிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுடைய கொடைக்கு கீழே இருக்கிறோம் உங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஆட்சிக்கு கீழே இருக்கும் அப்படின்னா என்ன மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானியம் ஒரு வரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க அலாலுதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கொடுக்கணும் யார் யார் கொடுக்கணும் தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள் கொடுக்கணும் துவார சமுத்திரத்துடைய கொடுக்கணும் வாரங்கள் காக்கத்தியர்கள் அப்படி அப்புறம் மதுரை பாண்டியர்கள் இவங்க எல்லாருமே அலாளு அலாவுதீனுடைய மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் யார் அலாவுதீனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவகிரி யாதவர்கள் சமுத்திரத்துடைய ஒய்சாளர்கள் காகத்தியர்கள் அப்புறம் மதுரை பாண்டியர்கள் இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க சித்தூர் சூறையாடல் சரிங்களா இவங்க வந்து சூறையாடுவாங்க இல்லைங்களா எப்போயுமே இங்கே எப்படி சூறையாடி இருக்காங்கன்னு பாருங்கள் சித்தூர் கோட்டையை ஆயிரத்தி முன்னூற்றி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுருக்காங்க சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனுடைய படைகள் வந்து பாத்தீங்கன்னா திறனடித்த திணறடித்த நிலையில் தோல்வி அடைந்து விடுவோம் அப்படின்ற சூழல்ல கோட்டைக்குள்ளே இருந்த ஆடவர்களும் பெண்டியர்களும் அவங்களுடைய பண்டைய மரபின்படி ஜவ்ஹர் அப்படின்ற சடங்கை வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்காங்க என்ன இந்த ஜவ்ஹர் அப்படின்ற சடங்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படை வந்து படையெடுத்துட்டு வராங்க அவங்க அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா மோதிக்கிட்டு இருக்காங்க மோதிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இந்த சித்தூரில் இருக்கிற ரஜபுத்திர படைகளை வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா பின்தங்கிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம தோத்துருவோம் அப்படின்னு அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்க பெண்களும் அவங்களுடைய பண்டைய மரபின்படி ஜவுஹர் அப்படின்ற சடங்கு வந்து நடத்துறாங்க என்ன இந்த ஜவ்ஹர் அப்படின்னா இந்த ஜவஹர் அப்படின்ற அந்த சடங்கு படி ஆண்கள் ஆடவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோட்டையை விட்டு வெளியேறி போய் போர்க்களத்தில் போர் செஞ்சு வீர மரணம் அடைவாங்க அதான் இந்த கோட்டையை விட்டு வெளியேறி வெளியேறி போர்க்களத்தில் வந்து மாழ்வர் அப்படின்னா போர் செஞ்சு வீர மரணம் அடைவாங்க சரி இப்போ பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தீயில் புகுந்து தங்களை மாய்த்துக்கொள்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த ஜவஹர் அப்படின்ற சடங்கு அதாவது என்னென்னா எப்படியும் தோக்கப்போறன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் ஆம்பளைங்க எல்லாருமே அதாவது அவங்க படை வீரர்களாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் சரிங்களா எல்லாருமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் போர் செய்வாங்க போர் செஞ்சு போரில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க அப்படி அவங்க போர் செஞ்சு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீயில புகுந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மாய்த்து கொள்வார் இதுதான் ஜவஹர் அப்படின்ற சடங்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் கோட்டை அதுக்கப்புறமா அலாவுதீனுடைய படையெடுப்புகளைப் போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்கள் அப்படின்னு பாருங்கள் டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து செய்த அவர் ஒரு அளந்து செய்த அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கிறார் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியை சுற்றி இருக்கிற அந்த விவசாய நிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளக்குறாரு அளந்து சரி இந்த நிலம் இப்படி இருக்குதா சரி இதுக்கு வந்து இவ்வளோ வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கிறாரு எந்த மாதிரி விதிக்கிறாருன்னு பாருங்கள் வரிகளை வசூல் ச வரி வரியை வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கிறார் விதிச்சுட்டு வரியை வசூல் செய்கிற அந்த பணியை வந்து பார்த்தீங்கன்னா யாரிட கொடுக்குறாரு அப்படின்னா இராணுவ அதிகாரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கிறாரு அலாவுதீன் கில்ஜி இந்த நிர்வாக மாற்றத்தினால என்ன ஆகுது அப்படின்னா இந்த உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலகாலமாக அவங்க அனுபவிச்சு அனுபவித்து வந்து அந்த உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோடைய நிர்வாக சீர்திருத்தம் பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குறுநீளா மன்னர்கள் இந்த உள்ளூர் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுகபோகமாக இருந்திருக்காங்க இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அளந்து இதுக்கு இவ்வளவுதான் வரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளூர் தலைவர்களோ குறுநீளா தான் வந்து பார்த்திங்கனா அந்த வரியை வந்து வசூல் செஞ்சுட்டு வருவாங்க இப்போ அலாவுதீன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு இவங்க அனுபவிச்சு வந்த அந்த உரிமையை வந்து இழக்கிறாங்க இந்த உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் டெல்லியிலையும் மற்ற இடங்கள்லேயும் முகாமிட்டிருந்த ஜலாலு அலாலுதீனுடைய படைப்பிரிவுகள் படைப்பிரிவுகளாக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்கிறாங்க அதாவது என்னென்னா இப்போ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா படைகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும் இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை வந்து அலாவுதீன் வந்து அறிமுகம் செய்கிறாரு கொள்முதல் விலை சுல்தானால நிர்ணயம் செய்யப்படுது என்ன விலை தானியத்துக்கு அப்படின்னா நான் தான் நிர்ணயம் செய்வேன் அப்படின்னு அலாவுதீன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு வரியாக வசூலிக்கப்பட்ட தானியங்கள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா அரசாங்கத்துக்குன்னு அந்த தானியங்களை சேர்த்து வைக்கிற ஒரு இடம் இருக்கு பார்த்திங்களா பண்டக சாலை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த பண்டக சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா சேகரித்து வைப்பாங்க தனது புதிய சட்டத்தின் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் நியமிக்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஒரு புதிய சட்டத்தை வந்து ஏற்றார் அது நாட்டில் எந்த அளவுக்கு செயல்பாடாக செயல்பாட்டில் இருக்குது நான் சொல்கிறத வந்து மக்கள் கேட்குறாங்களா ஃபாலோ பண்ணுறாங்களா நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றர்கள் அனுப்புறாங்க அதாவது வேவு பார்க்கறது வந்து அனுப்புறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் வெளியூர்ல இருந்து வரோம் இந்த நாடு எப்படி இருக்குது ஏது இருக்குது உணவு தானியங்கள் எப்படி இருக்குன்னு பேச்சுவாக்கில் அவங்களை அப்படியே கிளறி விட்டு அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறது சரிங்களா போட்டு வாங்குறது அப்படின்னு பேர் இந்த மாதிரி போட்டு அந்த ஒற்றர்கள்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ஒற்றர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக சுல்தான் கிட்ட நாடு வந்து என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க சரிங்களா இது மாதிரி இதன் மூலமா நாம போடுற சட்டத்தை வந்து மக்கள் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னா அலாவுதீன் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாரு அலாவுதீன் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறில் இயற்கை எழுதினார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கொலை கொலப்பணம் கிடையாது போரில் வந்து இவர் வந்து சாவ கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மரணம் அடைகிறாரு எப்போது அலாவுதீன் இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தார் சரி அலாவுதீனுக்கு அப்புறமா அவருடைய வழித்தொண்டர்கள்லாம் வந்து அதிகாரத்தை எடுத்துருப்பாங்க நான் அரசா பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா அபர்ந்துருப்பாங்க ஆனால் அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியை வந்து தக்க வைத்து கொள்ள முடியவில்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைகிறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் அதிகாரத்தை வந்து கைப்பற்றி துக்லக் அரச வம்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் வந்து இதோடு கில்ஜி அரச வம்சம் வந்து முடிவுக்கு வருது